चाइना में स्टूडेंट्स के एजुकेशन लोन वेनुना फर्स्ट स्टूडेंट अपन न्यूड फोटोज बैंक के सेंड பண்ணுங்க ரொம்ப வியர்ட் ல ஆனா இந்த மாதிரியே இது நீங்க வீடியோல அப்புறமா பாப்பீங்க இப்போ நம்ம சைனாவை எல்லாமே பாய்காட் பண்ணனும் நினைக்கிறோம் யூனோ சைனீஸ்ல நிறைய லாஸ் இருக்குங்க எது நீங்க கேட்டு ஷாக் ஆயிருவீங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சைனால வியர்ட் லாஸ் பத்தி வாங்க ஆரம்பிக்கலாம் லா நம்பர் ஒன் நம்ம வீடு வாங்குறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கனவா இருக்குங்க இன்னும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேவிங்ஸ் எல்லாம் மிச்சப்படுத்தி ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டுவாங்க ஆனா நீங்க இடத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுது அந்த இடம் உங்க பேர்ல இல்லைங்க இதுதாங்க சைனால நடக்கும் ஆமாங்க இப்போ நீங்க சைனால இடத்த வாங்கி வீடை கட்டிட்டீங்கன்னா அந்த இடம் சைனீஸ் கவர்மெண்ட் பேர்ல இருக்குங்க இந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்குங்க ஏன்னா கம்யூனிசம் நாளுங்க சைனால 80% ஆஃப் த இடம் சைனீஸ் கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுதுங்க அப்படின்னு வீடு உங்களது இடம் சைனீஸ் கவர்மெண்ட்டுங்க சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா மக்கள்களுக்கு 20-70 வரைக்கும் இடத்த லீஸ் கொடுங்க இப்போ நீங்கள் அந்த வீடை வித்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1/3 ஆஃப் த பார்ட் வீடு சைனீஸ் கவர்மெண்ட் கொடுக்கணுங்க லா நம்பர் 2ங்க போனோகிராஃபி நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணிக்கிறாங்க ஆனால் சைனால போனோகிராஃபிக்கு ரொம்ப அகெயின்ஸாக இருக்காங்க சைனீஸ் கிரிமினல் லா படி போனோகிராஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொமோட் பண்ணுறது இன்னும் யாராவது செல் பண்ணுறது பிடிச்சாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் எல்லாம் இருக்குங்க உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயில் கூட வாங்குறாங்க லா நம்பர் 3 ஃபுல்லாக உலகத்தில் வேறு வேறு மாதிரி ஃபுட் சேஃப்டி லாலாம் இருக்குங்க ஐ டவுட் சைனாவில் இந்த லா இருக்கா இல்லையான்னு ஏன்னா சைனீஸ்காரங்க கையில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுறாங்க இன்னும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் உள்ள உலகத்தையும் வீட்டில் உட்காந்துருக்குதுங்க சைனாவில் கண்டிப்பாக இந்த காக்ரோச் ஏலி ஈத்தொலையெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க சைனாவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சுங்க கொஞ்சம் ஸ்மக்லர்ஸ் 1,00,000 டன் பழைய மீட்டர் ஸ்மக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் 1-2 weeks பழைய மீட்டுங்க அது 40 வருஷம் பழைய மீட்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மக்லர்ஸ் அப்பெல்லாம் சொல்லிடுங்க அந்த ஸ்டிக்கர் கூட எடுத்து மறந்துட்டாங்க லா நம்பர் 4 டெத் சென்டென்ஸ்ங்க ஏதாச்சும் ரொம்ப பெரிய கிரைம் நடந்ததா டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தூக்கில் போடுவாங்க ஆனால் சைனாவில் இதெல்லாம் ஜூஜு பண்ணுவாங்க சைனாவில் சின்ன சின்ன கிரைம் நடந்தாலும் அங்கே டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அங்கே இந்த லாவை சரியாகவே யாரும் ரெகுலேட் பண்ணுறது இல்லைங்க கிரிமினல்ஸ் கூட அப்பாவி மக்களை கூட தூக்கில் போட்டுடுறாங்க 2014ல் சைனீஸ் கவர்மெண்ட் 2400 பீப்புளை தூக்கில் போட்டுருச்சுங்க அதில் நிறைய அப்பாவி மக்கள் இருந்தாங்க இன்னும் யார் யாருக்கு கவர்மெண்ட்டோட ஃப்ராடெல்லாம் தெரிஞ்சிருந்தோ அவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க இன்னொரு அமெரிக்கா அசோசியேஷன் படி ஒரு ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்குது சைனீஸ் கவர்மெண்ட் வருஷத்தில் 12,000 பேர்த்துக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க லா நம்பர் 5 நம்ம இப்போ லோன் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை ஆயிடுச்சுங்க இருந்தால எஜுகேஷனும் ரொம்ப ஈஸியாயிருச்சுங்க ஆனால் மறந்துடாதீங்க நம்ம இப்போ சைனா பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் சைனாவில் யூனிவர்சிட்டியிலலாம் அட்மிஷன் எடுக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேலைங்க இன்னும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் உங்கள் பிடிச்ச சப்ஜெக்ட் கூட எடுக்க முடியாதுங்க அந்த மேக்ஸிமம் சிலபஸ் நேஷ்னாலிட்டி பற்றி தான் இருக்குங்க அங்கே இருக்கிற ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்னும் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஃபாரின் போயிடுவாங்க ஹையர் எஜுகேஷன் இல்லை நல்ல எஜுகேஷன் எடுத்துருக்கு இன்னும் மிச்சவங்க சைனாவில் மாட்டிக்குவாங்க இன்னும் அவங்க லோன் எடுக்க வேண்டியது இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் லோன் சிஸ்டமும் செம்ம பூமில் இருக்குங்க இப்போ நம்ம லோன் எல்லாம் கட்ட முடியலன்னா நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க சைனாவில் லோன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பசங்க அவங்க நியூ ஃபோட்டோஸ் பேங்க்கு சென்ட் பண்ணுவாங்க சப்போஸ் அவங்க லோன் கட்ட முடியலன்னா பேங்க் அவங்க நியூட் ஃபோட்டோஸை பப்ளிக் பண்ணிடுவேன்னு பயப்படுத்துவாங்க இந்த மாதிரி லாக்கு நம்ம மோடி கவர்மெண்ட்டே பரவாயில்லையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி லா நிஜமாலும் எக்ஸிஸ்ட் பண்ணுமா என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்